So answer question is the value of cosecant inverse 2 by root 3 is. இது வந்து நம்ம cosecant cosecant இது வந்து நம்ம சம் x னு எடுத்துக்கோ. அப்ப x எங்க வரும்? இந்த பக்கம் வரும். இந்த 2 by root 3 வந்து அந்த சைடு போயிடும். இல்லையா? X will come this side and 2 by root 3 வந்து அந்த சைடு போயிடும். அப்ப so that இங்க இது அப்படியே திருப்ப திருப்பினா என்ன வரும்? sin x வருமா? sin x equal to root 3 by 2. So, this is like x equal to 60 degree. 60 degree நம்ம எப்பவுமே ரேடியன் மெஷரா தான் எடுப்போம். ரேடியன் மெஷர்னா என்ன? 180 by 3 கேன்சல் பண்ணினா 60 degree. So, the trigonometric ratio எழுதுறப்போ we are using the radian measure 5 by 3. So, the 3 answer correct. The value of secant inverse 2 by root 3 is actually இது ஒரு ஃபார்முலா தான். secant inverse x plus cosecant inverse x, that is the value is equal to 5 by 2. இது நீ இப்படியே டைரக்டா பைகாட் பண்ணிக்கிறது தான் ஈஸி. பைகாட்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு புக் இருக்கு மாதிரி. இதோட ஆன்சர் வந்து 5 பை 2. வேணா எப்படி வந்தது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இதுல எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான். சீக்கன் இன்வர்ஸ் 2 பை 3 நம்ம x அப்படின்னு சொல்லி வச்சுக்க. அப்ப x எங்க வரும்? இந்த சைடு வருமா? ஸோ சீக்கன் x ஈக்குவல் டு 2 பை 3. சிமிலர்லி இந்த கொசீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குல்லையே அதே அப்படி எடுக்கிறேன். கொசீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் இதை வந்து சம் இந்த 2 பை 3 சம் ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்க. அப்போ ஒய் இந்த பக்கம் வருமா? அப்போ கொசீக்கன் ஒய் ஈக்குவல் டு 2 பை 3 அப்படின்னு வரும். அப்போ இதுவும் 2 பை 3 இதுவும் 2 பை 3னா நம்ம எந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம்? சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு கொசீக்கன் ஒய் பிகாஸ் எட்ஸ் இஸ் ஈக்குவல். ஸோ ஆர்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். ஸோ ஆர்ஸ் இஸ் ஈக்குவல் அப்போ எல்எஸ் இஸ் ஈக்குவல் கொண்டு வரும். இந்த மாதிரி கொண்டு வந்தா இதனுடைய டோட்டல் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் இல்லாட்டி தெரிஞ்சுக்க. ரெண்டு ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் இந்த ரெண்டுடைய ஆங்கிளோடைய டோட்டல் கண்டிப்பாக வந்து 90 டிகிரியாக இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 30 ஈக்குவல் டு காஸ் 60. காஸ் 60 சைன் 30 ஈக்குவலாக இருக்கும். இதோட வேல்யூ வந்து ஆஃப், இதோட வேல்யூ ஆஃப். இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணி பாரு, யூ ஆர் கெட்டிங் 90 டிகிரி. ஸோ வென் டூ ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் சம் ஆஃப் த ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரினா எவ்வளவு? 90 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். நீ இந்த அளவுக்குள்ள எலாபரேட்டாக செய்யக்கூடாது. இது ஒரு புக் இருக்கு மாதிரி நினச்சிட்டு இது வந்து 5 பை 2 அப்படின்னு வச்சுக்க. அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் ஒன். என்ன தெரியும்? இந்த இடத்துல ஏ அப்படின்னு இப்போ வந்து நம்ம இந்த டான் ஏ கொடுத்துருக்கு பி கொடுத்துருக்கு. பட் இங்க ஏக்கு பதிலாக 2n இருக்கு. அப்போ இந்த வேல்யூ நம்ம செப்பரேட்டா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ டான் 2a அதை மட்டும் தனியா எடுத்துட்டோம். டான் 2a 2 டான் ஏ பை 1 மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ அதை கூட எடுத்துக்கலாம். 2 டான் ஏ பை 1 மைனஸ் டான் ஸ்கொயர் எந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் அந்த டேனியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ வென் யூ சப்ஸ்டிட் யூ ஆர் கெட்டிங் 1 பை 2 டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறப்ப என்ன வரும்? 1 பை 4. இது இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 பை இதை வரும்னா 3 பை 4. இது அப்படியே சரத்தி ப்ரோக்கில் பண்ணிங்கன்னா 4 பை 3. இடையில இது அப்படின்னு இப்போ இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2.5 hours 1 mark சரியாக போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கொஷின் வந்தால் இது, இந்த கொஷின் வந்தால் இது அப்படின்னு நல்லா மெமரியில் வச்சுட்டு அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர ஒவ்வொன்றும் சைடில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம நம்மளுடைய மேக்ஸ் நாலேஜ் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 2.5 hours கண்டிப்பாக உனக்கு பத்தாது. ஸோ எல்லா டீச்சருமே சொல்லக்கூடியது தான் நானும் சொல்கிறேன். கொஸ்டினை பார்த்தோன்னா ஆன்சர் டிக் பண்ணுற அளவுக்கு நீ வந்து நல்ல மெமரியில் வச்சிடணும்.
That is nothing but 1. Yeah. So 1 minus tan x by 1 plus tan x. Yes. So the answer is correct. Here is one question. Question number 19 is the same. So that is the answer video. So 19, 20, 25. So thank you.